வணக்கம். இந்திய நேரப்படி காலை 7 மணி செய்திகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். மானூரில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பதவிக்கு 22 வயது இளம் பெண் போட்டியின்றி தேர்வு. குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டம் முதலமைச்சர் விரைவில் செயல்படுத்துவார் என அமைச்சர் மூர்த்தி தகவல். மதிமுகவில் எந்த குழப்பமும் இல்லை, கட்சி வலுவாக உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகள் பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மதுரை உயர்நீதிமன்ற கிளை வேண்டுகோள். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். நெல்லை மானூரில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பதவிக்கு 22 வயது இளம் பெண் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் கடந்த 6 மற்றும் 9 தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற்றது. தேர்தலில் பதிவான ஓட்டுகள் அனைத்தும் கடந்த 12 தேதி எண்ணப்பட்டன. இதில் திமுக 139 மாவட்ட கவுன்சிலர்கள், 982 பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலர்கள் பதவியிடங்களை கைப்பற்றியது. மேலும் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலிலும் பெரும்பான்மையான இடங்களில் திமுக வெற்றி வாகை சூடியது. இந்நிலையில் வெற்றி பெற்ற மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் அனைவரும் கடந்த புதன்கிழமை பதவியேற்றனர். அதைத் தொடர்ந்து மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர், ஒன்றிய பெருந்தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் நெல்லை மாவட்ட மானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் 19வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 22 வயது இளம்பெண் ஸ்ரீலேகா ஒன்றிய பெருந்தலைவர் பதவிக்கு தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ஸ்ரீலேகா போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பதவியேற்றுக் கொண்ட அவருக்கு திமுகவினர் மற்றும் பொதுமக்களும் வாழ்த்து தெரிவித்தனர். குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ₹1000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் செயல்படுத்துவார் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 5ஆம் கட்ட தடுப்பூசி முகாம்களில் பங்கேற்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் குலுக்கல் முறையில் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வாஷிங் மிஷின், சைக்கிள், மிக்சி, குக்கர் பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாவட்டத்தில் 62% முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளதாகவும், சிறப்பு முகாம் மூலம் இன்று மாவட்டம் முழுவதும் 1.2 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் மதுரை மாவட்டம் ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டு வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது. 3வது அலையை தடுக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. முன்னெச்சரிக்கையாக அனைத்து மருத்துவ வசதிகளும் தயார் நிலையில் உள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் செயல்படுத்துவார். திமுக அறிவித்த அனைத்து திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். முன்னெச்சரிக்கையாக அனைத்து மருத்துவ வசதிகளும் தயார் நிலையில் உள்ளன. குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் செயல்படுத்துவார். திமுக அறிவித்த அனைத்து திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். வருவாய்த்துறையைப் போல பத்திரப்பதிவு துறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என கூறினார். மாவட்ட செயலாளர்கள் துரை வையாபுரிக்கு உரிய பதவியை அளிக்க வேண்டும் என்று கூறியதால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வைகோ கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எனது மகன் துரை வையாபுரிக்கு பொறுப்பு வழங்கியதால் எதிர்ப்புகள் வந்துள்ளது என்பது அப்பட்டமான பொய் என்றும், நேரடியாக தேர்வு செய்ய பொது செயலாளருக்கு அதிகாரம் இருந்தும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தியே தேர்வு செய்யப்பட்டார். மேலும் தேர்தல் நடப்பதைப் போல வாக்கு பெட்டி வாங்கி ரகசியமாக வாக்கு எண்ணிக்கை நடந்தது. அதில் 106 பேரில் 104 பேர் துரை வையாபுரி மதிமுகவுக்கு வரவேண்டும் என்று வாக்களித்திருந்தனர். பொதுச் செயலாளர் என்ற முறையில் நேரடியாகவே நியமனம் செய்திருக்கலாம். ஆனால் முறைப்படி தேர்தல் நடத்தி அவரை தேர்ந்தெடுத்து உள்ளோம் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தனிப்பட்ட முறையில் துரை வையாபுரி அரசியலுக்கு வருவது எனக்கு விருப்பமில்லை என்றும், அரசியல் ஒரு சூழல், இதில் மாட்டிக்கொண்டால் நிறைய பிரச்சனைகள் வரும், நிம்மதி இருக்காது என்று அவருக்கு பலமுறை அறிவுரை கூறியுள்ளேன் என்றும், துரை வையாபுரிக்கு பதவி வழங்கப்பட்டதால் மதிமுகவில் இருந்து ஒரு சிலர் வெளியேறி உள்ளார்கள், அது கட்சிக்கு நல்லதாக முடியும், மதிமுகவில் எந்த குழப்பமும் இல்லை, கட்சி வலுவாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்.
வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய சட்ட அவசியமே கிடையாது. கழக சட்டத்திட்ட விதிப்படி பொதுக்குழுவுக்கு மட்டும்தான் தேர்தல் நடத்தணும். மற்றது பொதுச்செயலாளருக்கு முழு அதிகாரம் இருக்குது நியமனம் செய்வதற்கு. அதனால் ரெண்டு பேர் தவிர 104 பேர் ஓட்டுக்கு விடாதீங்க. நாங்கள் தான் ஆதரவுன்னு சொல்லிட்டோம்ல, எதுக்கு ஓட்டுக்கு விடுறீங்கன்னு சொல்லி என்கிட்ட கடுமையாக வாதம் பண்ணாங்க. நான் ஏற்றுக்கல. ஏன்னா ரகசிய ஓட்டுனா தான் யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது. ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா அந்த ரகசிய ஓட்டிலேயே துரை வைகோ அரசியலுக்கு வர வேண்டாம், அது மறுமணிச்சு திமுகவுக்கு பணியாற்ற வர வேண்டாம்னு சொல்லி போட்டிருக்கலாம். ஆகவே ஓட்டு பெட்டி தயாரித்து அதை ஓட்டு பெட்டியை காமிச்சு எப்படி பூத்தில் எலெக்ஷன் நடக்கோ அதுபோல் எலெக்ஷன் நடத்தினோம். தனித்தனியாக வந்து ரகசியமாக ஓட்டு போட்டு போனாங்க. எண்ணி பார்த்ததில் 106 104 பேர் துரை வைகோ மறுமலர்ச்சி திமுகவில் பணியாற்ற வர வேண்டும் என்றும் 2 பேர் 2 ஓட்டு வேண்டாம் என்றும் நிரூபிக்கப்பட்டது. இளம் தலைமுறையினர் போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகள் பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயராமன் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்தியது தெரியவந்த நிலையில் அவரிடமிருந்து வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் கடந்த ஜூலை 30 முதல் சிறையில் இருக்கும் ஜெயராமன் ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் மனோவியல் மருத்துவம் மற்றும் வலி நிவாரணிகளுக்கான மாத்திரைகளை இளம் தலைமுறையினர் பலர் போதைக்காக பயன்படுத்துவது தெரிய வருகிறது. இதுபோன்ற மருந்துகள் எளிதாக கிடைப்பதை தவிர்த்து அவை வழங்கப்படுவதை முறைப்படுத்த வழிகாட்டல்களை பிறப்பிக்க வேண்டும் என மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி தெரிவித்துள்ளார். மேலும் மருந்து கட்டுப்பாட்டு துறையின் உதவியாளர்கள் அடிக்கடி ஆய்வுகள் மேற்கொண்டு இதுபோன்ற மருந்துகள் மருத்துவ காரணங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், மனுதாரரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட மாத்திரை வலி நிவாரணியாக மருத்துவரின் பரிந்துரையின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் அதனை போதைக்கான காரணியாக பயன்படுத்தியுள்ளதும் தெரியவந்துள்ளது. மேலும் இளம் தலைமுறையினர் பலர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது தெரிய வருகிறது என்று கூறினார். இதனையடுத்து மனுதாரர் ஏற்கனவே 90 சிறையில் இருந்த காரணத்தால் புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் தினமும் காலை 10:30 ஆஜராக வேண்டும் எனவும் தலைமறைவாகி சாட்சிகளை கலைக்க கூடாது எனவும் நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். சங்கராபுரத்தில் அதிமுக வெற்றியை எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். சங்கராபுரத்தில் மொத்தம் 24 ஒன்றிய கவுன்சிலர்களில் 23 கவுன்சிலர்கள் திமுக வேட்பாளர்கள். ஒரே ஒரு ஒன்றிய அதிமுக வேட்பாளர் சரோஜா கோவிந்தன் மட்டும் வெற்றி பெற்றார். அதிமுகவின் வெற்றி வேட்பாளர் என்ற முறையில் சங்கராபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் கார்த்திகேயன், நகர செயலாளர் நாராயணன், கிளை செயலாளர் மணி ராஜேந்திரன் மற்றும் அதிமுகவினர் பலர் பங்கேற்றனர். பூண்டி ஒன்றியத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீடுகள் மற்றும் வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி பூண்டி ஒன்றியத்தில் உள்ள கச்சூர் பகுதியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு உதவி திட்டத்தின் கீழ் இலவச வீடுகள் மற்றும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசு உதவி திட்டத்தின் மூலம் 29.12 லட்சம் ரூபாய் மதிப்பில் 16 இலவச வீடுகள் மற்றும் 8.18 லட்சம் ரூபாய் மதிப்பில் 57 வீட்டுமனை பட்டாக்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இலவச வீடுகள் மற்றும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன், மாவட்ட ஆட்சியர் ஆல்பின் ஜான் வர்கஸ் ஆகியோர் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர், ஊத்துக்கோட்டையைச் சார்ந்த அப்துல் ரஷீத், அபிராமி குமரவேல், ராதாகிருஷ்ணன், பொதுக்குழு உறுப்பினர் குணசேகரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அந்த ஃபைலை தூசி தட்டி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2000 இன்று கீழ்த்தட்டு மக்களை எல்லாம்
வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் கிட்டப்பில் கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டப்பில் போடப்பட்ட நலத்திட்டங்கள் அவங்க முழுக்க முழுக்க கடந்த ஆட்சியில் கொள்ளடிப்பதை குறிப்பு வச்சிருந்தாங்க. அவருக்குள்ள பிரச்சனைகளை குரூப் பாலிடிக்ஸ் அவங்க பெருசா பார்த்துட்டு இருந்தாங்க தவிர வழங்குகிறோம். அவர்கள் அது மட்டும் இல்லாம இந்த லாக்டவுன் காலத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயின் இல்ல பஸ் இல்ல குறிப்பிட்ட பஸ் தான் ஓடுது குறிப்பிட்ட ட்ரெயின் தான் ஓடுது. அப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் இந்த பொருள் வாங்குறது கூட பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பெருந்தொட்டு இந்த சங்கிலிக் பெருந்தொடர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இடம் தெரியாத பகை அனைவரையும் வாட்டி வதக்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க வாணிபம் செய்வது கூட வழி இல்லை. மன்னார்குடி அருகே பெருக வாழ்ந்தான் கிராமத்தில் நடப்பு ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க கோரி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பெருக வாழ்ந்தான் கிராமத்தில் நடப்பு ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க கோரி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் நிவர் மற்றும் புருவி புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய காப்பீடு விவசாயிகளுக்கு கிடைக்கும் என அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது பாதிக்காத ஒரு சில பகுதிகளுக்கு அரசு அதிகாரிகள் பாரபட்சமாக பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கி வருவதாக தெரிவித்தனர். 21ஆம் ஆண்டு பயிர் காப்பீடு செய்திருந்த நிலையில் அவர்களுக்கு இதுவரை காப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை. எனவே விடுபட்டுள்ள பெருக வாழ்ந்தான் தெற்கு நாணலூர் இரு கிராமங்களுக்கும் பயிர் காப்பீட்டு வழங்க கோரி பெருக வாழ்ந்தான் கடைவீதியில் சாலையில் அமர்ந்து விவசாயிகள் மறியல் போராட்டம் நடத்தினார். விவசாயிகளுக்கு உரிய பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்குவதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டக்கூடாது என கூறி கோஷங்களை எழுப்பினார். பின்னர் பெருக வாழ்ந்தான் காவல்துறையினர் மற்றும் கோட்டூர் வேளாண் துறை உதவி இயக்குனர் தங்கப்பாண்டியன் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி 15 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இதனை ஏற்று விவசாயிகள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியம் பெருக வாழ்ந்தான் 1க்கும் தெற்கு நாணலூருக்கும் கடந்த சம்பா பருவம் அதாவது 2020-21க்கான சம்பா பருவத்துக்கான அந்த பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை இந்த 2 கிராமம் உட்பட ஒரு சில கிராமங்களுக்கு விடுபட்டிருக்கு. இது பாரபட்சமான ஒதுக்கீடு. இதில் வந்து முறைகள் நடந்திருக்கு. எல்லாம் ஒட்டுமொத்த திருவாரூர் மாவட்டத்துக்கும் டெல்டா மாவட்டத்திற்கும் 2020-21 கடந்த டிசம்பர் ஜனவரியில் பேரழிவு பெருமழை பெய்து அரசாங்கமும் இடைக்கால நிவாரணத்தை அறிவிச்சிச்சு. உங்களுக்கு 100% இழப்பீடு வரும்னு உத்தரவாதமும் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ ஒரு சில கிராமங்களுக்கு பாரபட்சமாக ஒதுக்கீடு பண்ணி வழக்கு இழப்பீட்டில் முறைகேடு நடந்திருக்கு. எங்கள் பிரியவாழ்நாள் 1க்கும் தெற்கு 4 அளவுக்கும் 0% வந்திருக்கு. இது வந்து மிகப்பெரிய பாரபட்சம். இந்த பாரபட்சத்தை கண்டித்து நாங்கள் வந்து இதற்கு உத்தரவாதம் வந்து இதற்கு வந்து உத்தரவாதம் கொடுத்து எங்களுக்கு இழப்பீடு கிடைக்க உத்தரவாதம் கொடுத்து எங்களுக்கு வந்து உரிமை நீதி கிடைக்க வழி ஏற்படணும். அது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை தொடரும். தெற்கு நாளூர் ஊராட்சியில் வந்து எங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து மானாங்காத்தம் ஓட்டத்தை கொடுத்துருக்காங்க, குளமானத்தை கொடுத்துருக்காங்க. இதை எங்களுக்கு நிவாரணம் வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருப்போரூர் அருகே ஊரக உள்ளாட்சி தேர்தலை தொடர்ந்து நடைபெற்ற மறைமுக தேர்தலில் திமுக பிரமுகர் ஷகீலா பானு இஸ்மாயில் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காணாத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியில் வள்ளியப்பன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்க மறைமுக தேர்தல் காணாத்தூர் ரெட்டிக்குப்பம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக மற்றும் திமுக பிரமுகர் இருவரிடம் மிகப்பெரிய தகராறு ஏற்பட்டதில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்போரூர் வட்டாட்சியர் நேரடியாக வந்து துணைத் தலைவர் மறைமுக தேர்தல் நியாயமாக நடைபெற்றது என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து துணைத் தலைவர் ஷகிலா பானுவுக்கு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர்.
துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் இருக்கையில் மறைத்து கடத்தி வந்த 22 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு துபாயில் இருந்து வந்த விமானத்தின் இருக்கையில் மறைத்து வைத்து கடத்த முயன்ற தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விமானத்தில் வந்த பயணிகள் சென்ற பின்பு ஊழியர்கள் சுத்தம் செய்தபோது ஒரு இருக்கையின் அடியில் சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் இருப்பதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று இருக்கையில் இருந்த பார்சலை பிரித்து பார்த்தபோது தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 22,90,000 ரூபாய் மதிப்புள்ள 470 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து தங்கத்தை கடத்தி வந்த நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னிமலையில் தமிழ்நாடு பேப்பர் காகித பை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில செயலாளர் மத்திய மாநில அரசுகள் முழு வரிவிலக்கு அளிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள தமிழ்நாடு பேப்பர் காகித பை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில செயலாளர் ராமசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட காகித பை உற்பத்தி மையங்கள் இயங்கி வருகிறது. இதில் 15,000 மேற்பட்டவர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த தொழிலை செய்து வருகிறோம். தற்போது காகிதப்பை தொழிலுக்கு 12% இருந்து 18% GST வரி தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. எங்களுக்கு தேவையான மூலப்பொருள் காகித ஆலையில் இருந்து பெறப்படுவது பல மடங்கு விலை உயர்ந்து காணப்படுகிறது. 2007 வாட் அறிமுகப்படுத்திய காகித பைகளுக்கு 5% வரி விதிக்கப்பட்டது. தற்போது குடிசை தொழிலாக இருக்கும் பேப்பர் காகித பை உற்பத்தி வரி உயர்வை மத்திய மாநில அரசு முழு வரிவிலக்கு அளித்தும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் கோரிக்கை விடுத்தார். 12% உயர்த்தப்பட்டு அதன் பிறகு இறுதியில் இந்த 45வது கவுன்சில் கூட்டத்தில் 18% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே 18% GST வரிவிப்பிலிருந்து எங்களுடைய தொழிலை நடத்த முடியாமல் எங்களுடைய உற்பத்தியாளர்கள் அனைவரும் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தொழிலுக்குரிய அந்த 18% GST வரியை ரத்து செய்து மீண்டும் எங்களுக்கு முழு வரி விலக்கு அளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி கடைவீதிகளில் காவல் உதவி மையம் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறையை திருச்சி மாநகர காவல் ஆணையர் கார்த்திகேயன் திறந்து வைத்தார். திருச்சி கடைவீதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இங்கு வரும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அவர்கள் தங்களின் உடைமைகளையும் குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளவும், அசம்பாவிதங்கள் அல்லது சந்தேகம் படும்படியான நபர்கள் பற்றிய தகவலை தெரிவிக்கவும் 6 தற்காலிக காவல் உதவி மையத்தை திருச்சி மாநகர காவல் ஆணையர் கார்த்திகேயன் இன்று திறந்து வைத்தார். இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக 2 துணை ஆணையர்கள், 4 உதவி ஆணையர்கள், 12 ஆய்வாளர்கள் உட்பட 784 காவல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2-சக்கர வாகனங்கள் மற்றும் 4-சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்காக தெப்பக்குளம் அஞ்சல் அலுவலகம் பின்புறம் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான மைதானம், தெப்பக்குளம் பிஷப் ஹீபர் பள்ளி ஆகிய இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் கூறுகையில், இங்கே பாதுகாப்புக்காக ஒரு ட்ரோன் கேமராவும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்தும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுகோள் விடுத்தார். திருச்சி மாநகரில் 1500 கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்ற சம்பவங்களை தடுக்கும் நடவடிக்கை, 350 கேமராக்கள் பழுது நீக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார். திருச்சி மாநகரத்தில் இப்போ இந்த தீபாவளி ஷாப்பிங்காக பொதுமக்கள் இங்கே நிறையா வருவாங்க மார்க்கெட் ஏரியான்றதுனால, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக வந்து இப்போ ஏற்கனவே இங்கே வந்து ஒரு 6 வாட்ச் டவர் போட்டிருக்கோம் குற்றவாளிகளை கண்காணிக்கிறதுக்கு. அது இல்லாமல் வந்து ஒரு 700 போலீஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம், ஷிஃப்ட் பேசிஸில் இங்கே டெய்லி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 127 CCTV கேமரா இந்த இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இதில் வந்து லிங்க் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து டோட்டலாக மூமெண்ட் வந்து வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது யாராவது காணாமல் போனாங்க அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டும் இங்கேருந்து பண்ணால் எல்லா இடத்துக்குமே வந்து இந்த பஜார் ஏரியா ஃபுல்லாகவே வந்து நமக்கு கேட்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஃபீட் வந்து அங்கே கண்ட்ரோல் ரூம், சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் ரூமுக்கும் வந்து லிங்க் பண்ணியிருக்கு. அதனால் அங்கேருந்து மானிட்டர் பண்ணிவிட்டு தேவையான விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு ட்ரோன் கேமராவும் அடிஷ்னலாக போட்டிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து க்ரௌட் மூமெண்ட்டு, வெஹிக்கிள் மூமெண்ட்டு, வெஹிக்கிள் கன்ஜஷன் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது மொத்தத்தில் வந்து தீபாவளி ஷாப்பிங் வந்து பொதுமக்களுக்கு குற்ற சம்பவங்கள் நிகழாமல் கூட்ட நெரிசலில் கட்டுப்படுத்தி சுமூகமாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இப்போ இந்த ஏற்பாடுகள் பண்ணுறோம். கரூரில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அமைப்பின் சார்பில்
கொங்கு பெருமகன் பல்வில் போரி என்ற நூல் வெளியீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேட்டுவ கவுண்டர் அமைப்பினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கிபி முதலாம் நூற்றாண்டில் இன்றைய நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை ஆட்சி புரிந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவனான பல்வில் போரி பற்றி கரூரில் புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளது. கரூர் காமராஜபுரம் கொங்கு வேளாளர் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை என்ற அமைப்பின் சார்பாக வல்வில் போரி கொங்கு வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்கிற வகையில் கொங்கு பெருமகன் வல்வில் போரி என நூல் வெளியிட உள்ளதாக அமைப்பின் நிறுவனர் கார்வேந்தன் அழைப்புதல் வெளியிட்டுள்ளார். இதில் சிலர் தங்கள் சுயநலத்திற்காக வரலாற்று புரட்டுகளில் ஈடுபடுவதால் கொங்கு மண்டலத்தில் வேட்டுவ கவுண்டர் மற்றும் கொங்கு வேளாளர் சமுதாய இளைஞர்களிடையே சாதி மோதல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக வேட்டுவ கவுண்டர் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே வரலாற்று புரட்டு நூல் வெளியீட்டு விழா நடக்கும் பட்சத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தடை விதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மேலும் அமைப்பின் நிறுவனர் கார்வேந்தன் மற்றும் எழுத்தாளர் நந்தன் ஆகியோரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் வேட்டுவ கவுண்டர் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கொங்கு இளைஞர் பேரவை என்ற ஒரு பெயரில் ஒரு அமைப்பு வல்வில் ஓரி தங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற ஒரு ஆய்வு நூலை ஒரு போலியான ஒரு நூலை வெளியீட்டு செய்வதாக நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக அறிந்திருக்கிறோம். அதற்கு கடுமையான எதிர்ப்பை நாங்கள் இங்கே மாவட்ட ஆட்சித் தலைவர்களிடம் எடுத்து வைத்திருக்கிறோம். அப்போலி ஆவணத்தை ஒரு வரலாற்றை இங்கே திணிக்க பார்க்கிறார்கள். கடந்த அரசாங்கத்திலே அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு எங்கள் சமுதாயத்தை அடக்கி ஆண்டவர்கள் இன்று அதே சூழ்நிலை இங்கே உருவாக்க பார்க்கிறார்கள். 1975 தமிழக முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கொல்லிமலை செம்மேட்டிலே இங்கே வல்வில்லூர் என்கின்ற மாமன்னர் சங்க இலக்கியத்தால் போற்றப்பட்ட வேட்டுவ மாமன்னர் என்று அவரே அறிவித்து அங்கே சிலை நிறுவி 18 விழா எடுத்து இங்கே ஆவணம் செய்திருக்கிறார்கள். இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டுதோறும் வேட்டுவ கொன்று சமுதாய அமைப்பின் சார்பிலே நாங்கள் ரெக்கார்டிக்கலாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதித்து இதுவரை நாங்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறோம். இப்போ எப்படி அந்த மாமன்னரை தங்களுக்கு தங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் என்று நிரூபிக்க வருகிறார்கள் என்பது மாபெரும் கேலிக்கூத்தாக இருக்கிறது, வெக்கமாக இருக்கிறது. ஆக இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, இது அறிவு சார்ந்த உலகம். இன்று மக்கள் அறியாதது எதுவுமே இல்லை. இன்னைக்கு அனைத்து வரலாறும் அனைத்து புள்ளி விவரங்களும் அனைத்து விவரங்களும் இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆக ஆட்சி அதிகாரத்தையோ பணபலத்தையோ வைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்று யாராவது என் மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தார், நிச்சயமாக இந்த கொங்கு மண்டலத்திலே மாபெரும் ஒரு வன்முறை காடாக அவர்கள் மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்பதனை தயவு செய்து தமிழக அரசு இது உணர வேண்டும். மயிலாடுதுறையில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கடந்த சம்பா பருவத்திற்கான பயிர் இழப்பீடு காப்பீடு தொகை தற்போது இப்கோ என்ற தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் மத்திய மாநில அரசுகளின் பங்கு தொகையையும் சேர்த்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் காப்பீடு வழங்குவதில் கிராமத்திற்கு கிராமம் வேறுபாடு உள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மொத்தம் உள்ள 1072 வருவாய் கிராமங்களில் 195 வருவாய் கிராமங்களுக்கான இழப்பீடு வெறும் 0 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகையை பங்கிட்டு தரவில்லை என்றால் நவம்பர் 9 தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் நிலவும் உர தட்டுப்பாட்டை போக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 142 வருவாய் கிராமம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை, திருவாரூரில் 52, மொத்தம் 195 வருவாய் கிராமத்துக்கு 0 போட்டிருக்காங்க. 0 1 ரூபா கூட இழப்பீடு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இழப்பே ஆகலைன்னு போட்டிருக்காங்க. 100% விளைஞ்சிருக்கிறதா 195 கிராமங்களை அடையாளப்படுத்தி காப்பீட்டு நிறுவனம் பட்டியல் வெளியிட்டிருக்கு. இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்ம இந்த ஆச்சால்புரம் இந்த பகுதி சுத்தமாக எல்லாமே 0 போட்டிருக்கு. 1-10% பாதித்ததுன்னு 13 கிராமம் நாகை மயிலாடுதுறையில், திருவாரூரில் 30 கிராமம். இப்படி ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சிக்கிற நடவடிக்கையில் இந்த காப்பீட்டு நிறுவனம் மிகப்பெரிய மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ், உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ்.
திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. வால்பாறை அருகே அரசு பேருந்தில் அருவி போல் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் பேருந்துக்குள் குடைபிடித்து பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 32 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான பேருந்துகள் மழையை தாங்கும் அளவிற்கு கூட தரமாக இல்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வால்பாறையிலிருந்து சேக்கல்முடி பகுதிக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் அரசு பேருந்து முழுவதும் மழை தண்ணீர் குழுகியது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் பேருந்துக்குள் குடைபிடித்தபடி பயணம் செய்தனர். எனவே மழையில் ஒழுகும் பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி அருகே பொதுவழியில் தனிநபர் அமைத்துள்ள கழிவுநீர் தொட்டியால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் தனிநபர் ஒருவர் பொதுவழியில் வீட்டின் கழிவுநீர் தொட்டியினை அமைத்துள்ளதால் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். பொதுவழியில் தனிநபர் வீட்டின் கழிவுநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளதால் நடைபாதையில் மலக்கழிவுகள் தேங்கி பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதனால் நடந்து செல்லும் பெண்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் 3 ஆண்டுகளாக பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்த நிலையில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர். போறாங்க, எங்களுக்கு போறதுக்கு அந்த ஒரு வழி பாதம் மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுங்க. ஆனா இந்த கொரோனானால நோய் வருது அப்படிங்கிறாங்க. இதை வந்து பார்த்தும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுதோ உங்களால எடுத்து கொடுங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா நாங்க சிரமத்துல இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் எடுத்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வழி பாருங்க. 60 குடும்பம் இருக்கும். ஒரு வழி பாதம். கோவையில் ஆட்சி துணைத்தலைவர் மறைமுக தேர்தலில் திமுக புறக்கணிப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஊராட்சி துணைத்தலைவரை தேர்ந்தெடுக்கும் மறைமுக தேர்தல் நடைபெற்றது. ஊராட்சித் தலைவராக இருந்த சாந்திமதி ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த தேர்தலானது நடைபெறுகிறது. மறைமுக தேர்தலில் அதிமுக கட்சியில் 9 கவுன்சிலர்களும், திமுக கட்சியில் 6 கவுன்சிலர்களும், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 2 கவுன்சிலர்களும் பங்கேற்றனர். இந்நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த ராதாமணி, திமுகவைச் சேர்ந்த ஆனந்தன் இருவருக்கும் போட்டி ஏற்பட்டது. இதையடுத்து தேர்தல் சுதந்திரமாக நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றும் அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் தேர்தல் அறைக்கு அருகில் அமர்ந்து தேர்தலை சீர்குலைக்கும் விதமாக செயல்படுவதாக கூறி திமுகவைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் 6 பேரும் தேர்தலை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர் ஆனந்தன் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. ஊராட்சி தலைவரோட கணவர் வந்து அதிகமான தலையீடு. இதுல யார் எதிர்த்து வாக்களிச்சாலும் அவங்களுக்கு வந்து நான் எந்த ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து தர மாட்டேன், நாங்க தீர்மானம் நிறைவேற்றோங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறனால சுதந்திரமா அவங்க கேண்டிடேட்டா யாரா இருந்தாலும் சுதந்திரமா நீங்க வாக்களிக்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி தரல. இதுல வந்து முழுக்க முழுக்க ஊராட்சி தலைவரோட கலவரின் தலையீடு, முன்னாள் அமைச்சர் வேலுமணியனோட தலையீடு அதிகமா இருக்குது. இது வந்து சுதந்திரமா ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலா செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட
இதை வந்து நிதியை வந்து நீங்க ஆப்போசிட்ல ஓட்டு போட்டீங்கன்னா நான் உடனே அந்த நிதி கட் பண்ணிடுவேன், எனக்கு சேர்மேனுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, நான் நினைச்சா அவனுக்கு ₹1 கொடுக்கலாம், பாக்கி இருக்கிற நான் 10 லட்சம் நான் வச்சுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த மிரட்டல் உருட்டல் வந்து இந்த ஒரு வாரமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து இந்த சுதந்திரமான நடக்காதனாலதான் நாங்க இதை வந்து இந்த பாய்கட் பண்றோம். இதை வந்து இந்த தேர்தலை வந்து நிச்சயமா வந்து நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு முறையிட போறோம், முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்ல போறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீண்டும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல தொடரக்கூடாதுங்கிறத எங்களோட விருப்பம். ஜனநாயகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேருக்கு உரிமை இருக்குது, வாக்களிக்கிற உரிமை இருக்குது. அதே மாதிரி சுதந்திரமா அவங்க வாக்களிக்கிறதுக்கு அந்த உரிமையும் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க சுதந்திரமா வாக்களிக்கிறதுக்கு இங்க மீண்டும் அதிமுக ஆட்சி நடந்த மாதிரி ஒரு அராஜகத்தை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல இந்த தலைவர் அறையில வந்து எந்த ஒரு இதுமே கிடையாது. நம்ம வந்து 5-6 கவுன்சிலருக்கு போன் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு வாங்குறாங்க. ஆனா 50 வக்கீல மேல அனுப்பிச்சு ரூம் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. இதுல யாரும் சுதந்திரமா செயல்படுறது கொடுறதுனால நாங்க இதை வந்து வெளிநடப்பு செய்யறோம். இந்த தேர்தலை நிச்சயமா தள்ளி வைக்கணுங்கிறத எங்களோட கோரிக்கை. தூத்துக்குடியில் SBI சார்பில் கடன் மேளா திட்டத்தினை கனிமொழி MP தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் பல்வேறு வங்கிகள் இணைந்து நடத்தும் லோன் மேளா திட்டத்தினை தூத்துக்குடி ஏவிஎம் கமலவேல் மஹாலில் கனிமொழி MP தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு கடன் ஆவணங்களை வழங்கினார். இதில் விவசாய கடன், பிரதமர் முத்ரா கடன், கல்வி கடன், வீட்டு கடன், வாகன கடன், தனிநபர் கடன், சிறு குறு தொழில் கடன் மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா போன்ற திட்டங்கள் இணைந்து பயன்பெறுவதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், கால்நடை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், பாரத ஸ்டேட் வங்கி முதன்மை பொது மேலாளர் ராதாகிருஷ்ணன், நபார்டு தூத்துக்குடி மேலாளர் சுரேஷ் ராமலிங்கம், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அனைத்து வங்கிகளும் சேர்ந்து ஒரு மெகா அவுட்ரீச் கேம்பெயின், கடன் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்திருந்தார்கள் நமது பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார்கள் நமது ஸ்டேட் மினிஸ்டர் கீதா ஜீவன் அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்திருந்தார்கள். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு டாக்டர் செந்தில்ராய் சார் அவர்களும் வந்திருந்தார்கள். எங்களுடைய வங்கி CGM சீஃப் ஜெனரல் மேனேஜர் அவர்கள் ராதாகிருஷ்ண ராயபுரம் அவர்களும் வந்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் 100 கோடி ரூபாய் இலக்கு வைத்திருந்தோம். ஆனால் அனைத்து வங்கிகளும் சேர்ந்து 129.22 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். மொத்த பயனாளிகள் 2431 பேர். இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. இன்னும் எங்களுடைய வங்கி சேவை மக்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வீடு வரையும் சென்று நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டை மண்டலத்தில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி விற்பனையை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டு இருந்த கோஆப்டெக்ஸ் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், ஒவ்வொரு மாவட்டத்திலும் கோஆப்டெக்ஸ் விற்பனை கடந்த 2 மாதங்களில் 1 கோடிக்கு மேல் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு நாளைக்கு 10 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோல் கெமிக்கல் இல்லாமல் குழந்தைகளுக்கு புதிய வடிவிலான ரகங்கள் விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். கோஆப்டெக்ஸில் வழங்கப்படும் ஒவ்வொரு புடவைக்கும் உத்தரவாத அட்டை வழங்கப்படும். அதில் எவ்வளவு சதவிகிதம் தங்கம் சில்வர் என்று குறிப்பிட்டு இருக்கும் என்று கூறினார். தமிழ்நாடு கோஆப்டெக்ஸ் மூலமாக விற்பனை தொடங்கி வச்சிருக்கிறது. ஒரு ஒரு மாவட்டத்தில் இதே மாதிரி கலெக்டர் தலைவர்கள் அங்கங்கே நிகழ்த்து இது நமது முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் கோஆப்டெக்ஸ் பார்த்தாவே இதுக்கு முன்னே இந்த சேல்ஸுக்கு இப்போ 2 மாதத்தில் ஏறத்தால் அப்போது ஒரு நாளைக்கு 154 கடைக்கு சேல்ஸே 40 லட்சத்துக்குள்ளே தான். நாங்கள் இப்போ முயற்சி இதே 2 மாதத்தில் ஒன்றும் இதாகலை. இப்போது 1.5 கோடி பண்ணிடுது. எத்தனை மாதத்தில் 2 மாதத்தில் ஒன்று நாங்கள் அது எங்கள் இலக்கே வந்து 4 நாளைக்கு 10 கோடி. இன்னும் 5 கோடி முதல்ல 1-1.5 மாதத்தில் 5 கோடி ஆகிடும். 10 கோடிக்கு விளக்கு. இதுக்கு முன்னே இந்த துறையை யாருக்கும் ஒன்றும் புரியாது. அப்படியே துறையில் நமக்கு முதலமைச்சர் வந்து அவர் ஆணை ஏற்று இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நல்ல அதே மாதிரி டிசைன்ஸ் உயர்வு நாளைக்கு வந்து தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாங்கள் அசம்பிளியில் என்னென்ன பேசுகிறோம் அதெல்லாம் நாங்கள் சொல்லி வைக்கிறோம். நாங்கள் சொன்ன ஆர்கானிக் சில்ட்ரனுக்கு ஆர்கானிக் துணி அது ஆன்லைனில் நான் என்னென்ன அந்த பேசுகிறீங்க பார்த்துருக்கோம் அதெல்லாம் நாளைக்கு இது மாணிக்கோரி சொன்னதெல்லாம் நாளைக்கு அவர் தொடங்கி வைக்கிறார். அந்த ஆர்கானிக்ன்றது நம்ம எப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்கானிக்கில் சாப்பிட்றோமோ
பசங்கள சில்ட்ரனுக்கு கெமிக்கல் இல்லாத துணி அது வந்து நிறைய சேல்ஸ் ஆகும் எக்கச்சக்கமாக சின்ன பசங்களுக்கு அது நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அது அது இல்லாத இந்த பட்டு பட்டுக்கு வந்து நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சி வருஷத்தில் பார்த்தா ஷோவாக இருக்கும் எங்கள் பட்டுக்கு அது வித்தியாசம் இது ஜெனியின் பட்டு அதுக்கு இப்போது ஒரு கேரண்டி கார்டு எங்கள் பட்டு இத்தனை இது கோல்டன் கோல்டு இவ்வளோ சில்வர் இவ்வளோன்னு சொல்லி நாங்கள் அது கார்டு நாளைக்கு ஒரு இன்ட்ரடியூஸ். கும்மிடிப்பூண்டி அருகே ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை சாலைபோரங்களில் கொட்டி வைப்பதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் குமர்பேட்டை ஊராட்சியில் சுமார் 3000 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள வீடுகள் மற்றும் உணவகங்களில் பயன்படுத்திய கழிவு குப்பைகளை சாலையோரங்களில் கொட்டி வைப்பதாக புகார் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குப்பை தொட்டியில் கொட்டும் குப்பை கழிவுகள் முறையாக அகற்றாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் சூழ்நிலை இருப்பதாக கூறுகின்றனர். அதேபோல் இறைச்சி கடைகளில் சேகரித்து கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள் சாலையோரங்களில் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் தலையிட்டு சாலையோரங்களில் உள்ள குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். மானூரில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பதவிக்கு 22 இளம் பெண் போட்டியின்றி தேர்வு. குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டம் முதலமைச்சர் விரைவில் செயல்படுத்துவார் என அமைச்சர் மூர்த்தி தகவல். மதிமுகவில் எந்த குழப்பமும் இல்லை, கட்சி வலுவாக உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகள் பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மதுரை உயர்நீதிமன்ற கிளை வேண்டுகோள். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.